அன்பானவர்களே வணக்கம். நமது தாளாண்மை வழியை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் அந்த பயிர்களுக்கு தேவையான காற்றும் வெப்பமும் கிடைக்கிறதில்ல. அப்போ என்ன செய்யுதுல்ல, நிறைய சிந்து எடுக்கிறதில்ல, கிளை வருதில்ல. அப்போ மகசூல் நமக்கு வந்து இழப்பு கம்மியாக இருக்குது, நிறைய பூச்சி நோய் தாக்குது. நிறைய தண்ணி இருந்தாக்கா அந்த தண்ணி சூடாக அந்த பயிரை பாதிப்பு ஏற்படுத்தி தண்ணி வீணாக்குறது தானே. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 10 அடியில் 20 அடியில் கிடைச்ச தண்ணி இன்னைக்கு 50 அடி 60 அடி போயிடுச்சு. சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா 500 600 1000 அடிக்கு போயிடுச்சு. அப்போ இந்த சூழலில் நம்ம என்ன செய்யலாம், நிலத்தடி நீரை பாதுகாக்கணும் அப்படின்னா குறைவான நீர் தான், எந்த ஒரு பயிருக்கும் தண்ணி அவசியம் இல்லை, ஈரப்பதம் தான். காய்ச்சலும் பாய்ச்சலும் காய்ச்சலும் பாய்ச்சலும் ஈரம் மட்டும்தான் கேட்குது. நம்ம தண்ணியை கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஈரம் இருந்தால் போதுமானது. அந்த ஈரத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த செடிகளுக்கு வந்து மூடாக்கு யுத்திகளை வந்து பயன்படுத்தணும். களையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம், களைக்கொல்லி அடிக்கிறோம். அது மிக கொடுமையான விஷம். அப்ப அந்த நிலத்தை வந்து மிக மோசமான சூழல் வந்து மாத்திடும். அப்ப அதுக்கு மாற்று வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா மூடாக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். அப்ப இந்த இப்ப என்ன செய்யணும், மூடாக்கு அடுத்து சொல்லுப்போம். அப்ப ஊட்டமேற்றி எரு தயார் பண்ணணும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு தேவையான 500 கிலோ வந்து எரு எடுத்துக்கிறோம். என்ன செய்யறோம், அசோஸ் பையில வந்து ஒரு 10 கிலோ எடுத்துக்கிறோம், பாஸ்போர்ட் பேக்டீரியா வந்து ஒரு 10 கிலோ எடுத்துக்கிறோம், ஒரு கிலோ வந்து சூட மனசு இல்லைன்னா டைக்கட்டுமா விரிடி. நம்ம வீட்டில் என்ன பையனா சாண மூத்திரம் வெள்ள இருக்கு, அந்த வந்து சாண மூத்திரத்தை கரைச்சிக்கிறோம். வேஸ்டா கிடக்கிற பழங்கள் மோர் இதெல்லாம் வேஸ்ட்னு நினைக்கிறோம், அதுக்குள்ள கொட்டி நல்லா சாண கரைசல் கலந்துக்கிறோம். அப்படி அந்த குப்பை எரு மேல வந்து எல்லாத்தையும் போட்டு கொட்டிடுறோம். ஒரு ஏக்கருக்கு தேவையான அளவு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 கிலோ கடலை பண்ணா போதுமானது. அது தண்ணியில ஊற வச்சுக்கிட்டு கெட்டியா இருந்தாலும் சரி, பவுடர் ஆக்கினாலும் சரி, அந்த எருவிலே போட்டு நல்லா என்ன செய்யணும், கலவை கலந்துக்கிறோம். கலவை எப்படி கலக்குறோம், அது மாதிரி கலந்து நிழல்ல வந்து மூடி வச்சுக்கிறோம். காத்து போகலாம், அப்படி ஓரளவுக்கு ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு வந்து தினசரி என்ன செய்யலன்னா, வெயில் காலமா இருந்தா காலை மாலையும் என்ன செய்யணும், லேசா தண்ணி தெளிச்சுட்டே வந்துட்டே அப்படின்னா கலந்து வச்சுட்டீங்கன்னா ஒரு 30 நாட்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நல்ல ஊட்டமா ஆயிடும். அப்ப என்ன செய்யறோம், சாதாரண எருவா கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் எடுக்குன்னு சொல்றேன் பாத்தீங்களா, ஆனா இது உடனடியா பயிர் எடுக்கக்கூடிய நிலைக்கு வந்து வரும். இதுக்கு ஊட்டமேற்றி எரு தயாரிப்பு முறை, இது நம்ம எல்லார் வீட்லயும் எளிமையா வந்து தயார் பண்ணிக்கலாம். ஒரு ஏக்கருக்கு போதுமானது. இது எடுத்து என்ன செய்யலாம்னா, அடியில ஒரு 200 கிலோ, முதல் மேல் உரமா ஒரு 150 கிலோ, இல்லைன்னா 100 கிலோ கொடுக்கலாம், இரண்டாவது மேல் உரம் 100 கிலோ, அடுத்த ஸ்டேஜில் ஒரு 100 கிலோ. இப்படி அளவா கொடுத்துரும் அப்படின்னாவே பயிர் எடுத்துக்கிட்டு நல்லாவே வளரும். எந்த ஒரு செடி கொடி மரம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சாதாரண நிலையிலவே 78% எடுத்துக்கும். இப்ப நம்ம பேசிட்டு பாத்தீங்களா 78% யூரியா இருக்கு, ஆனா நம்ம மூட்டை மூட்டையா கொட்டிட்டு இருக்கோம். அப்ப மண்ணை வளமாக்கிட்டோம் அப்படின்னா மண்ணில இருந்து பாத்தீங்கன்னா 5-8% மட்டுமே எடுத்துக்கும். நம்ம என்ன செய்யறோம், அதுக்காக என்ன செய்யறோம், மூட்டை மூட்டையா கொட்டி மண்ணை கெடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப இது எளிமையான நுட்பங்கள் நம்ம கையாளணும். ஆனா இன்னைக்கு அதே சூழல்ல பாத்தீங்கன்னா மண் வளம் இழந்துச்சு, சுற்றுச்சூழல் மாசு அடைஞ்சது, பருவநிலை மாற்றம் வந்து மாற்றம் இதுவாயிட்டே இருக்கு. அப்ப இதுக்கு ஒரு மாற்று வழி வந்து இயற்கை வழி வேளாண்மை, இயற்கையை வந்து பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப உலக நாடுகள் எல்லாருமே என்ன செய்யறாங்க, இயற்கையை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. அப்ப அரசு வந்து அதுல கையில் எடுக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய மாநிலத்திலிருந்து அடிப்படையிலே பாத்தீங்கன்னா அதிகமான இயற்கை வழி வேளாண்மை அடிப்படையில ஆரம்ப கட்டத்துல வந்து நம்ம தான் தொடங்கணும். ஆனா சிக்கிம் இன்னைக்கு வேகமா போயிட்டு கடந்த ஒரு 5 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா, 5 வருஷத்துக்கு மேலாக பாத்தீங்க அப்படின்னா ஒரு இயற்கை வழி வேளாண்மைக்கான ஒரு மாநிலமாகவே அறிவிக்கப்பட்டிருக்கு. கேரளாவில வேகமா போயிட்டே இருக்காங்க. ஆனா நம்முடைய மாநிலத்துல இப்பதான் நம்முடைய அரசு வந்து என்ன செய்யறாங்க, கையில் எடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அரசு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அரசோட இணைஞ்சுக்கிட்டு நம்ம கையில கொண்டு போனோம் அப்படின்னா இன்னும் வேகமான ஒரு மாற்றத்தை வந்து நம்மளால ஏற்படுத்த முடியும். சரிங்களா, அப்ப ஓட்டோமேட்டிக் எரு பாத்தீங்க அப்படின்னா பயன்படுத்தும் போது இப்படி அளவா கொடுக்கலாம். அப்ப ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா 8 டிராக்டர் கொடுக்கக்கூடிய இடத்துல ஒரு டிராக்டர் வந்து என்ன செய்யலாம், 2 டிராக்டர் கூட ஆக்கிட்டு அளவா கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நம்முடைய செலவு வந்து குறையும். அப்ப விவசாயிகள் இன்னைக்கு என்ன செய்யறோம், லாபகரமா இருக்கா நட்டமா இருக்கா, ரொம்ப நஷ்டம் நட்டம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒண்ணு வந்து ரசாயனத்துக்கு பயன்படுத்துறோம் உரங்களுக்காக, ரெண்டாவது பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்திட்டு இருக்கோம், மூன்றாவது வந்து லேபர். லேபருக்கு வந்து என்ன காரணம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சூழல் தான். இதுக்கு மாற்று வழியை வந்து எதெல்லாம் செலவு குறைக்க முடியும் பார்க்கலாம். அப்ப உரத்தை வந்து குறைக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம், இது மாதிரி வந்து நிலத்தை வளமாக்கூடிய
பலதானிய விதை வைக்கிறது, இரண்டாவது வந்து ஊட்டமீறு எரு வந்து தயார் பண்ணி வந்து பயன்படுத்தி வைக்கிறது, மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அமிர்த கரைசல். யூரியான்றது ஒரு வெப்பம், ஒரு சூடு. அப்ப அந்த சூடு வந்து பார்த்தீங்கன்னா கோமியத்தில் இருக்கு, மாட்டு கோமியத்தில் இருக்கு. நீங்க யூரியாவில் கையை வச்சீங்கனால கை எரியும், கோமியத்தில் வச்சீங்கனால இதே வேலை செய்யும். அப்ப யூரியான்றது யூரியன் தான். அப்ப யூரியா போட்டீங்க அப்படின்னா 24 மணி நேரத்தில் பயிர் வேகமாக வளருது, பூச்சி நோய் அதிகமாக தாக்குது, மண்ணு கட்டு போயிடுது, அதிகமான தண்ணி தேவைப்படுது, அது ஒரு உப்பு. அதே அந்த யூரியனை தெளிச்சிங்க அப்படின்னா பயிர் வந்து வேகமாக வந்து அதே சூழல் வந்து வளர்க்க முடியும், பூச்சி நோய் தாக்காது, மண்ணை கெடுக்காது, மண் எப்போது பகுதியை தன்மையோட குறைவு தண்ணியாக வச்சிருக்கோம், சூழலை வந்து மாசுபடுத்தாது. அப்போ இதுக்கு இன்னொரு மாற்று பார்த்தீங்கன்னா அமிர்த கரைசல் பார்த்தீங்கன்னா சாணம் முத்திர வெள்ளம், நீங்கள் அதை அப்படியே தலையில் ஏற்றிக்கலாம், எழுதுன அவசியமே இல்லை. ஒரு பசுமாடு இருக்கு அப்படின்னா அன்று போட்டக்கூடிய 1 கிலோ சாணம் 1 ஏக்கருக்கு, 1 லிட்டர் கோமியம், 10 லிட்டர் வந்து தண்ணி, கைப்பிடி அளவு அது கெட்டு போன வெள்ளம், சர்க்கரை அளவு சாக்கிறது நாட்டு சர்க்கரையா இருக்கலாம், இது மாதிரி கெட்டு போன வெள்ளம் கைப்பிடி அளவு இருந்தா போதும், 100 கிராம் இருந்தா போதும். அந்த 10 லிட்டர் தண்ணியில கலந்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில 6 மணிக்கு தயார் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 வேளை அப்படி காலை வலது பக்கம் 50 சுத்தி இடது பக்கம் 50 சுத்தி கலக்கிட்டே வந்துக்கிட்டேன் அப்படின்னா 24 மணி நேரத்துல இந்த கரைசல் தயாராயிடும். இதை மறுநாள் எடுத்து என்ன பண்ணலாம், ஓடுற தண்ணியில விடலாம், 1 லிட்டருக்கு 10 லிட்டர் தண்ணி கலந்து மேல ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதுக்கு எதாவது செலவு பண்றோமா? அப்புறம் யூரியாக்கு வாங்கணும். 1 லிட்டர் கரைசலுக்கு 10 லிட்டர் தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். 1 லிட்டர் இப்ப 1 லிட்டர் கோமியம், 1 கிலோ சாணம், 10 லிட்டர் வந்து தண்ணி, கைப்பிடியாலும் வெள்ளம், இது 10 லிட்டர் ஆயிடுச்சு. இது 1 ஏக்கருக்கு வந்து 10 டேங்க் அடிக்கிறீங்கன்னா 1 டேங்குக்கு வந்து 1 லிட்டர், 10 டேங்க் அடிச்சீங்கன்னா 10 லிட்டர், 100 லிட்டர் தண்ணியில கலந்துட்டீங்க அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா பயிர் வேகமா வளருது, பூச்சி தாக்காது, நோய் தாக்காது, மண் வளமா இருக்கும், நீரோட தேவை வந்து பயன்பாடு வந்து அளவா பயன்படுத்திக்கலாம். ஒரே நாள் 24 மணி நேரத்துல எப்படி யூரியா போட்டு பயிர் வேகமா வளருதோ அதே சூழல்ல வந்து இந்த அமிர்த கரைசல் வேலை செய்யும். மேலேயும் நீங்க அப்படி உங்களால ஸ்ப்ரே பண்ணதுன்னா இல்லைன்னா தயார் பண்ணிட்டு ஒரு பேரல் எடுத்துக்கிறீங்க, சின்ன ஒரு ஓட்டையை போடுறீங்க, ஓடுற தண்ணி வாய்க்கால் இருக்கு பாத்தீங்களா, அதுல வச்சு விட்டீங்கன்னா ஓடுற தண்ணியில கலந்து போயிட்டே இருக்கும். நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் இப்படி விட்டீங்கனாவே போதும், மண் வளமாயிட்டே இருக்கும், பயிர் வேகம் வளர்ந்துகிட்டே இருக்கும், நீங்க யூரியா போட வேண்டிய அவசியமே இருக்காது. அப்ப செலவை எப்படி எல்லாம் குறைக்க முடியும், எல்லா பயிர்களும் கொடுக்கலாம். ஆமாங்க, 1 லிட்டர் கோமியம், 1 கிலோ சாணம், கைப்பிடி அளவு வெள்ளம், 10 லிட்டர் தண்ணியில வந்து கலந்துக்கிறோம், இது ரேஷியோ. இதை எடுத்து 1 ஏக்கருக்கு தேவை அப்படின்னா டேங்கில் அடிக்கணும் அப்படின்னா இந்த தயார் பண்ண இந்த 10 லிட்டர் பாத்தீங்கன்னா அதுல 1 லிட்டர் எடுத்துக்கிட்டு 10 லிட்டர் தண்ணியை கலந்துக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். என்ன அப்படின்னா 100 லிட்டர் தண்ணியில கலந்துக்கிட்டு ஒரு பேரல்ல ஒரு ஓட்டையை போட்டு இல்லை ஏதோ ஒரு மண்பானையில ஓட்டையை வச்சுட்டு அப்படி விட்டீங்கன்னா ஓடுற தண்ணியில கலந்து போயிட்டே இருக்கும். நீங்க வார வாரம் ஒரு அப்படி விட்டுட்டே இருந்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். கலக்கணும், அதுதான் ரேஷியோ, அதுதான் அதுதான் இல்ல இதுதான். 1 கிலோ சாணம், 1 லிட்டர் யூரின், 10 லிட்டர் தண்ணி, கைப்பிடியாலும் வெள்ளம், இந்த ரேஷியோ தயார் பண்ணிட்டீங்க அப்படின்னா இத 10 லிட்டர் தயாரிச்சு இது 100 லிட்டர் தண்ணியில கலந்து 1 ஏக்கர் பயன்படுத்திக்க வேண்டியது. ஆமா, இது 1 ஏக்கருக்கு அளவு, நம்ம கிட்ட 10 ஏக்கர் இருக்குன்னா அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுதான் அடிப்படையா. இது அடுத்த நுட்பம் மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா பயிர்ல அடிப்படையா என்ன செய்யுது, பூச்சி வருது, இப்ப நோய் வந்துருது. இப்ப நம்ம பயிர்ல பாத்தீங்க அப்படின்னா ஓட்ட வந்து என்ன செய்யறோம், ஸ்ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறோம். அது இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும் அப்படின்னா 1 ஏக்கர் குறைஞ்சபட்சம் எவ்வளவு செலவு பண்றீங்க, 1000 ரூபாய் சராசரி 1000 ரூபாய் இருக்குங்களா? ஒரு ஏக்கர் சரிங்களா? நம்ம அடுத்து போயிடும். சிறப்பு சிறப்பு இப்ப எதுக்கு பாத்தீங்க அப்படின்னா மூலிகை பூச்சி வெரைட்டி.